இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கிய ஆயிரம் வினாக்கள் பார்ட் டூ வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் கடையெழு வள்ளல்களில் நன்மையை நன்மைக்காகவே செய்தவர் யார் ஆய் அவந்தி நாட்டு மன்னனின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் நூல் யசோதர காவியம் சான்றோர்கள் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என்று புறநானூற்றில் புலவர் யாருக்கு அறிவுரை கூறுகிறார் கோப்பெருஞ்சோழன் மனதை மலரவைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவர் யார் நேதாஜி எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கலித்தொகை எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற டேஷ் தரும் பெருமை தரும் பான் டெலிகிராஃப் தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார் ஜோவானி காசலி ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் யார் விக்ரம் சாராபாய் பெரிய புராணத்தில் நீர்நிலை கரையோரங்களில் உழவுவதாக புலவர் குறிப்பிடுவது அன்னம் நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை முதன்மையானது என்று கூறியவர் பெரியார் உண்டாளம்மை இவ்வுலகம் என்னும் பாடலில் பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடு ஆகும் இந்த கருத்து இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு சீவக சிந்தாமணியில் வெள்ளமானது டேஷ் இல்லாத மக்களுக்கு விரைந்து வாயும் வகையில் செல்வதாக புலவர் குறிப்பிடுகிறார் ஊக்கம் சான்றோர்கள் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என்று கூறிய புலவர் யார் வீசிராந்த யார் முத்தொள்ளாயிரம் எத்தனை பாடல்களை கொண்ட நூலாகும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் பெருமையினை கூறும் நூல் எது திரு தொண்ட திருவந்தாதி கல்லணையின் நீளம் எத்தனை அடிகள் ஆயிரத்தி எண்பது அடிகள் உணவனப்படுவது நிலத்தொடு நீரே என கூறும் சங்ககால பாடல் புறநானூறு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் சர் ஆர்தர் காட்டன் ஐந்தறிவு என்பது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணுதல் மற்றும் கேட்டல் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா கோலாலம்பூர் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் வேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது சென்னை வள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர் யார் ஜியுபோப் சீவக சிந்தாமணியில் இது பேரொளி எழுப்புவதால் வரால் மீன்கள் களைந்து ஓடுகின்றன என்று புலவர் குறிப்பிடுகிறார் எருமை இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இந்தியா சென்னை வைரமுத்து தமிழகத்தின் மிக தமிழகத்தின் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான மாநில அரசின் விருதினை எத்தனை முறை பெற்றார் ஆறு முறை அவர் தேசிய விருதினை ஏழு முறைகளும் மாநில அரசின் விருதுகளை ஆறு முறைகளும் பெற்றுள்ளார் பாரிஸ் நகரில் இருந்து லியா நகருக்கு முதன் முதலில் தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து வல்லின மிகுந்து வருவது எந்த விகார புணர்ச்சியாகும் தோன்றல் விகாரம் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி சிற்பங்கள் எத்தனை நிலைகளில் கல்லினாலும் உலோகங்களினாலும் அமைக்கப்படுகின்றன நான்கு நிலைகளில் அவை தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் முழு வடிவ உருவங்கள் யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஆறு அவை எழுத்து அசை சீர் தழை அடி தொடை என்பனவாகும் சீவக சிந்தாமணியில் எத்தனை எதனை போல நெற்பயிர்களின் தோற்றம் கொண்டு இருப்பதாக புலவர் குறிப்பிடுகிறார் பச்சை பாம்பினைப் போல தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் தனி நாயகம் அடிகள் மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் பாரிசு பிரான்ஸ் ஈவேராவுக்கு யுனெஸ்கோ மன்றம் எந்த நாளில் தெற்காசியாவின் சக்ரடீஸ் என்ற பட்டத்தை வழங்கியது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்னும் உரையை தனிநாயகம் அடிகள் நிகழ்த்திய இடம் இலங்கை பெரிய புராணத்தில் கடலை போன்ற பரப்பு உடையதாக கூறப்படுவது குளம் வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலி நீரோ என்று பாடியவர் யார் பாரதியார் சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது திரு தொண்டர் புராணத்தை இயற்றியவர் யார் ஜெய்கிலா தௌலீஸ்வரமான எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது கோதாவரி மென்தொடர் குற்றியலுகர குற்றியழுகிற சொல்லுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு கல்வி இல்லாத பெண்களை பாரதிதாசன் எதனுடன் ஒப்பிடுகிறார் கலர்நிலம் தமிழில் டேஷ் ஆக உள்ளது ஆங்கிலத்தில் நேவி என மாறியுள்ளது நாவாய் அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யா இலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அவை குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் மற்றும் ஒற்று எழுத்துக்கள் நான்காவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் யாழ்ப்பாணம் இலங்கை முத்தொள்ளாயிரத்தில் கிடைத்துள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டு சீவக சிந்தாமணியின் ஏமாங்கத நாட்டில் ஆயிரமாக காணப்படுவதாக புலவர் குறிப்பிடுவது உணவு வகைகள் அறச்சாலைகள் மணி மாடங்கள் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இந்தியா மதுரை புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவ வானோ ஊர்தி எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பெரிய புராணத்தில் அன்னங்கள் விளையாடும் அகலமான நீர்நிலைகளில் வீழ்ந்து மூழ்குவது இது எருமை உணவனப்படுவது நிலத்துடன் நீரே ஆகும் என்று கூறியவர் யார் குட புலவியனார் தௌலீஸ்வரம் அணை கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார் பரமசிவன் திருமஞ்சனமாடல் என்பது எதனை குளிர்விக்க பயன்படுத்தப்படுகிறது தெய்வ சிலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த அமெரிக்க நாட்டு கண்டுபிடிப்பாளர் யார் ஹாங் மானஸ்கி ஹாங் மாக்னசி தமிழ் மொழியில் கிடைத்த முதல் இலக்கண நூல் எது தொல்காப்பியம் செயற்கைக்கோள் உதவியுடன் இருபத்தி நான்காயிரம் இந்திய கிராமங்களுக்கு முதலில் கல்வியை எடுத்து செல்ல உதவியவர் யார் விக்ரம் சாராபாய் தமிழ் விடு தூது கூறும் தமிழின் குணங்கள் எத்தனை பத்து இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது இருபத்தி எட்டு நாட்கள் மழைக்காலமும் குயில் ஊசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மா கிருஷ்ணன் யா பிளக்கணத்தின் அடிப்படையில் அசை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அவை நேரசை மற்றும் நிறையசை அக்கரை என்ற கவிதையின் ஆசிரியர் யார் வண்ணதாசன் வண்ணதாசன் எழுதிய நூல்கள் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு சீவக சிந்தாமணி எந்த நூல்களுள் ஒன்று ஐம்பரும் காப்பியம் ஆறாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா கோலாலம்பூர் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது சீவக சிந்தாமணி பெரிய புராணத்தில் பாக்கு மரங்களின் மீது பாய்வதாக கவிஞர் குறிப்பிடுவது வாழைமீன் குள்ள குளிர குடைந்த நீராடி என்று கூறியவர் யார் ஆண்டாள் நீராடல் பருவம் இடம்பெறும் சிற்றிலக்கிய வகை பிள்ளைத்தமிழ் திருத்தொண்ட திருவந்தாதியை இயற்றியவர் யார் நம்பியாண்டார் நம்பி பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கழிவகை முல்லைக்களி நுட்பமான டேஷ் அறிவு இல்லாதவர்கள் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது கேள்வி அறிவு தொல்காப்பியர் கூறும் ஓரறிவு உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு புல் மற்றும் மரம் தொலைநகல் இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் என பெயரிட்டவர் யார் ஹாங் மாக்னசி அவ்வளோதான் இனி பார்ட் த்ரீ வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்